நிலவு. அந்த நிலாவின் அழகை இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்து ரசிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக இதை பார்க்கும்போது நம்ம மனசில் சொல்ல முடியாத நிறைய அமைதியும், அது மட்டும் இல்லைங்க நிறைய மெமரிஸும். முக்கியமாக சின்ன வயசில் அம்மா நமக்கெல்லாம் நிலாவை காமிச்சு தாங்க சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அம்மா சாப்பாடு ஊட்டும்போது ஒரு குழந்தைக்கு முதல்ல ஞாபகார விஷயம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் தாங்க. இப்படி சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிட்டு இருக்க அந்த நிலாவை பற்றி நிறைய பேருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியலை அப்படின்றது தாங்க உண்மை. திஸ் இஸ் மை விஷன் ஆன் ஸ்கை, நிலா உருவான விதம். ஸோ நிலா எப்படி உருவாச்சுனோ அதுக்கு என்ன வயசுனோ ஒழுங்காக சொல்ல முடியல. தோராயமாக சொல்லக்கூடிய பழங்கால சந்ததிகள் சொல்கிறது என்னென்னா, உலகம் உருவான சமயத்தில் தயா அப்படின்னு ஒரு பிளானட் எர்த்து கூட மோதுறது மட்டும் இல்லை, எர்த்து கூடவே மர்ஜ் ஆகிடுச்சு. அது மோதுறப்ப கிரியேட் ஆன எல்லா டஸ்ட்டு பார்ட்டிக்களும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நிலாவாக உருவானது. இந்த நிலாவுக்குன்னு எந்த ஒரு கோருமே இல்லை. ஸோ ஆரம்பிக்கிற இந்த சமயத்தில் தான் நிலா எர்த்தோட மையப்பகுதி மாதிரியே சூடாக இருந்துச்சு. போக போக தான் குளிர்ச்சியான ஒரு இரும்பு பந்து மாதிரி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்துக்கே நிலா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிலா இல்லைன்னா நம்ம உலகமே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். நிலா ஒரு விசிபிள் சேட்டலைட், இயற்கை கொடுத்த ஒரு செயற்கைக்கோள். இந்த மாதிரி நிலாவையும் எர்த்தையும் பார்க்கும்போது பூமியை விட நிலா 4 மடங்கு சின்னது. இருந்தாலும் இவ்வளவு பக்கத்தில் இல்லை. பூமிக்கும் நிலாவுக்கும் இடையே உள்ள தூரம் 384,400 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கமாக தான் நிலா இருக்குது. நிலா தன்னை தானே சுற்றி வர 27 நாட்கள் எடுத்துக்குமா, அதே மாதிரி பூமியை சுற்றி வரவும் 27 நாட்கள் எடுத்துக்கும். அதனால தான் நிலாவோட ஒரு சைடு மட்டும்தான் பார்க்க முடியும், மறுபக்கத்தை யாருமே இது வரைக்கும் பூமியிலிருந்து பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட 60% நிலாவை தான் பூமியில் வாழற நம்ம பார்த்துட்ருக்கோம், 40% நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, எர்த்தில் இருந்து நிலா இருக்கிற தூரத்தை நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க எல்லா பிளானட்டையும் வச்சு ஈஸியாக அடைக்கலாம், இன்க்ளூடிங் ப்ளூட்டோ. ப்ளூட்டோ என்ன தான் ஒரு பிளானட்டாக இல்லைனாலும் அந்த 9 பிளானட்டையும் எர்த்துக்கும் நிலாவுக்கும் நடுவில் அடைக்க முடியும், அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்குது. இரவு நேரத்தில் எப்படி நிலா கிட்டேருந்து வெளிச்சம் வருது, நம்ம எல்லோரும் நிலாவிலிருந்து தான் வெளிச்சம் வருதுன்னு நினச்சின்னு இருக்கோம், ஆனால் அது உண்மை இல்லை. சூரியன் மாதிரி நிலா கிட்டேருந்து வெளிச்சத்தை உருவாக்குற சக்தி கிடையாது. ஆனால் நிலா என்ன பண்ணுன்னா சூரியன் கிட்டேருந்து வரும் வெளிச்சத்தை உள்வாங்கி அதிலிருந்து ஒரு பகுதியை நம்ம பூமி மேலே பிரதிபலிக்கும். அப்படி நிலானால் சூரியன் கிட்டேருந்து வர வெளிச்சத்தினாலையும் 3-12% வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா. இதனால தான் இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தையும் வெளிச்சமாகவும் ரொம்ப அழகாகவும் நமக்கு தெரியுது. மூன் என்பது ஒரு காமனான பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் சிஸ்டம் என்பது ஒரு காமனான பெயர். சோலார் சிஸ்டமில் 9 பிளானட் இருக்குது, 9 பிளானட்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. அதே போல் தான் மூனுக்குன்னு ஒரு உண்மையான பெயர் இருக்குது, லூனா, லூனார் எக்லிப்ஸ். அடுத்ததாக வானத்தை பார்க்கும்போது நிலாவும் சூரியனும் ஒரே அளவில் இருப்பதை பார்த்துருப்பீங்க. அது எப்படி? சூரியனை விட நிலா 400 மடங்கு சின்னது. அதே மாதிரி எர்த்திலிருந்து நிலா 400 மடங்கு தூரத்தில் தான் இருக்கான், அதனால தான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி பூமியிலிருந்து நிலாவையும் சூரியனையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி நமக்கு தெரியுது. இதனால தான் நம்மளால் ஒரு முழு சூரிய கிரகணத்தை பார்க்குறோம். நிலா முழுமையாக சூரியனை மறைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறத கம்மிங் ஜென்ரேஷன் இதை பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நிலா எர்த்தை விட்டு கிட்டத்தட்ட 3.8 சென்டிமீட்டர் ஒரு வருஷமும் நகர்ந்து போயிட்டே தான் இருக்கான். இந்த காரணத்தினால ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இப்போ இல்லை, 100,000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனால் ஒரு முழு சூரிய கிரகணத்தையே பார்க்க முடியாதான். அந்த விதத்தில் நம்ம ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தாங்க. நம்ம எப்போவுமே நிலாவை வெள்ளையாக தான் பார்த்துருப்போம். நிலா வந்து ஒரு மாதிரி சிகப்பு கலந்த ஆரஞ்சு நிறத்தில் தெரியும்.
ஏன் அப்படின்னா, சூரியன் எப்படி மஞ்சள் கலரில் தெரியுதோ அதே மாதிரி எர்த்தோட அட்மாஸ்பியர் நிலாவுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வர சமயத்தில் தான் சூரிய ஒளி இந்த மாதிரி எர்த்தோட அட்மாஸ்பியரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஆரஞ்சு கலந்த சிவப்பு நிறத்தில் நிலா வந்து நமக்கு தெரியும். இதை பார்த்திங்கன்னா பிளட் மூன் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்படி ஒரு அழகான நிலாவை தான் அழிக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம் சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. இது வரைக்கும் நிலாவில் கிட்டத்தட்ட 200,000 டன் குப்பைகளை கொட்டியாச்சு. இது வரைக்கும் நிலாவுக்கு 12 பேர் தாங்க போயிருக்காங்க. இது வரைக்குமே 200,000 டன் மனுஷன் உருவாக்கின குப்பையை கொட்டியாச்சு. அது மட்டும் இல்லை, 1950 அப்போது அமெரிக்கா நிலவில் ஒரு அணுகுண்டு சோதனை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்களாம். அது மட்டும் நடந்திருந்தால் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் நிகழ்வுகள் இப்போ நமக்கு நடந்திருக்கும். அதனால தான் எல்லா நாடுகளும் சேர்ந்து 3 ட்ரீட்டி அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மிலிட்ரி ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்களாம். இப்போது நாசா என்ன சொல்லியிருக்குன்னா, 2022 ஹியூமன்ஸ் எல்லாம் மூனில் போய் செட்டில் ஆக முடியும். நிலாவை ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதை பார்த்து ரசிங்க. வாங்க டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். நிலாவில் கிட்டத்தட்ட 9137 கிராட்டர்ஸ் இருக்கிறதா இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராட்டர்ஸ்லாம் எப்படி உருவாச்சுன்னா, எல்லா ஆஸ்ட்ராய்டும் நிலா மேலே படுறதுனால தான் கிராட்டர்ஸ் உருவாகுது. இந்த நிலா ஒரு விதத்தில் நம்ம பூமியை காப்பாற்றுது அப்படின்னு தாங்க சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிலாவில் 800 கோடி மனிதர்கள் வாழலாம் அப்படின்னு சொன்ன தகவலால் உலகமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இப்போது பூமியில் மக்கள் வாழ தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் பல்வேறு மாசுபாடுகளாலையும் நிலப்பகுதியில் வாழ மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுற இந்த சமயத்தில் தான் நாசா ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை வெளியிட்டது. நிலாவில் 800 கோடி மனிதர்கள் 100,000 ஆண்டுகள் வாழ தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கா. ரிகோலித் எனப்படும் நிலாவோட மேற்பரப்பில் அதாவது 1.4 டன் கனிமங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சிலிக்கா, இரும்பு, மெக்னீஷியம் ஆக்சைடு, அலுமினியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால இவை அனைத்துமே ஆக்சிஜனை உள்ளடக்கியவை என்று நாசா சொல்லப்படுது. 1 கனமீட்டர் பரப்பில் 630 கிலோமீட்டர் ஆக்சிஜன் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிப்பதற்கு ஆவரேஜாக 800 கிராம் ஆக்சிஜன் போதுமா? இந்த கணக்கீட்டின்படி மனிதர்கள் நிலாவில் 100,000 ஆண்டுகள் வாழ தேவையான அளவிற்கு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு நாசா சொல்லப்படுது. ஆனால் இது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி 12 பேர் போய் 2 டன் குப்பையை கொட்டி வச்சிட்டாங்க. இப்போது நாசா 800 கோடி மக்கள் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 800 கோடி மக்கள் போனால் என்ன நடக்கும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.